அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இந்த விளம்பி வருஷம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறப்பான மாதம்னே வச்சுக்கலாம். உங்கள் ராசி அதிபதி எட்டில் போய் இருக்குங்கிறத ஒரு காரணத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சிகள் பலனை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் மாறுதலான மாதமாக வச்சுக்கலாம் அந்த மாதம். சிம்மராசிக்கு ரெகுலராக செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எந்த விதமான மாறுதலும் இருக்காது. புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சி முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சியானது பலிக்கும். பண வரவு கொஞ்சம் தாராளமாக இருக்கும். கடன் வாங்கி நீங்கள் பண வரவு வச்சுக்கணும். இந்த கடந்த 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல அமோகமாக இருந்தவங்களுக்கு இந்த வருஷமானது பொதுவாக உங்களுக்கு கட்டத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். ஒரு வருஷம் இந்த 2019 வருஷம் பூராமே உங்களுக்கு சில கட்டங்கள் வரும். ஏன்னா கடந்த 5 வருஷமாக அதுக்கு முன்னாடி 5 வருஷமாக கட்டப்பட்டவங்களுக்கு கடந்த 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். உடனே ஒருத்தர் கமெண்ட் போடுவார், எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எதுவும் நல்லதே நடக்கலைன்னு. அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்தது. அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து நீங்கள் அத்தனை பேத்துக்கு நடுவில் கமெண்ட் போட்டிங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. கமெண்ட் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது அடுத்தவங்க தான் படிப்பாங்க. இந்த கமாண்டுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்குறதே கிடையாது. அதனால் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க நீங்கள் கொடுங்க, தப்பு இல்லை. அதை பற்றி நான் வார்த்தைப்படலை. இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு முயற்சி பலன் கொடுக்கும். அதனால் முயற்சி, விடாமுயற்சியும் தளராத ஒரு நினைவும் நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக உங்கள் கூடவே வரும். எல்லா விஷயங்களுக்கும் அது பலரை கொடுக்கும். குடும்பஸ்தராக்களவர்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் இந்த பெரியவர்களால் சில தொல்லைகள் இந்த மாதம் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க நல்லா புரிஞ்சிங்க, அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் யார் பேரிலெல்லாம் அதிகமாக பாச வச்சிங்களோ அவங்களாலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். அதுக்காக அவங்க வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து கெட்டவங்கன்னு நான் சொல்லுது. ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் அதை வந்து தடுக்கிறதுக்காக உங்களை ஏதாவது சொன்னால், அதே போல தான் மனைவி, நீங்கள் சிம்மராசி கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவி உங்களுடைய போக்கை கண்டிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யலாம். உங்களுடைய போக்கு தவறான போக்காக அவங்களுக்கு தெரியலாம், அதை கண்டிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதே போல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் நீங்கள் அவங்கள அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் அவங்களையும் கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் குடும்பத்தில் சில சலசலப்புகள், சச்சரவுகள் உருவாகும். அது உருவாகாத மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். எச்சரிக்கை தான். ஜாதகம் பார்க்குறது, பொதுவாக ஜோசியம் பார்க்குறது எதுக்குன்னா கொஞ்சம் எச்சரிக்கைக்காக. ஓ, அப்படி சொல்கிறாங்களா, சரி, நம்ம யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதம் ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி பொய் சொல்லியிருப்பீங்க. அந்த பொய் சொன்னால் தான் நம்மளால் நிரூபிக்கணும் இல்லையா? அதை நிரூபிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? நிஜமாலுமே நீங்கள் ஊருக்கு போயிட்டால் அது பிரச்சனை இல்லை, போக முடியலன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் பொய் சொன்னதாக அவங்க நினச்சிக்குவாங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருப்பீங்க, அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக நான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு காதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, உத்தியோகத்தில் ஒரு மாறுதலாக இல்லைன்னா வேறு ஊருக்கு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக போகிறத சொல்லியிருப்பீங்க. அது நடக்கலைன்னா அவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வர்றா இல்லையா? அந்த மாதிரி அந்த உதாரணத்தை தான் நான் சொன்னேன். மற்றபடி வேறு உங்களை அடிச்சிருவாங்க, கம்பி எடுத்து அடிச்சிருவாங்க, தறி எடுத்து அடிச்சிருவாங்க, இல்லை கட்டை எடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். சில சண்டை சச்சரவுகள் உருவாகும். அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் நல்ல முறையில் இந்த மாதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பணம் வரவுகள், பணம் காசு வரவுகள்லாம் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய இந்த குரு அதிசாரத்தில் வரும்போது கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் பணம் வரவுகள்லாம் இருக்கும். கடன் கொஞ்சம் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். கடன் அடைக்கக்கூடிய வழியை நீங்கள் தேடுவீர்கள். அதை தேடி அதற்குண்டான தீர்வு கிடைக்கும். உத்தியோகம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக குறிப்பாக ஆண் குழந்தை வேண்டுபவர்களுக்கு ஆண் குழந்தை உருவாகக்கூடிய காலகட்டம். சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. அப்போது பாக்கியம், அந்த பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் உங்களுடைய இடத்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ல் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தானத்தை பார்க்குறாரு. அப்போது கலகலப்பு, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், ஒரு சலசலப்பு இருந்தாலும் அந்த சலசலப்பு கொஞ்சம் உங்களாலேயே தீர்க்கப்படும். இதை நீங்கள் அடுத்தவங்களை பஞ்சாயத்து வைக்காதீங்க, நீங்களே சரி பண்ணிக்கலாம். அதனால் சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மேன்மையான மாதமாக இதை வச்சுக்கலாம். கலை உலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இது கொஞ்சம் நல்ல மாதமாக வச்சுக்கலாம்.
ஆனால் யாருக்கும் எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க, வாக்கு கொடுத்துட்டு பின்னாடி தருமாறாதீங்க. நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே எதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா நான் வாக்கை நிறைவேற்றுறதுக்காக கட்டப்படுவீங்க, அதனால் வாக்கு கொடுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு அமைதியாக பாருங்கள், பார்த்தீங்கனாவே உங்களுக்கு அமைதியாக நல்லதே நடக்கும். சிம்மராசிக்கு இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்த்தாக்கா மக நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பூர்ண நட்சத்திரத்துக்கு அந்த அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு நல்ல செயல்களெலாம் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதமாகவே இருக்குது. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதி அட்டமாதிபதி ஆறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வரும். அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சில சிரமம் இருக்கும். குழந்தை பாக்கியங்கிறது மகம் பூரம் உத்திரம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் கைகூடி வரும். இது வரைக்கும் இல்லைன்ற இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மாதம் விட்டுட்டு பொறுமையாக விடுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் வாக்கில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அதாவது நான் சொல்கிறது திருமணமாகி ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, 4-5 வருஷமானவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கை தேடி வரும். மருத்துவத்துறையிலேயோ இல்லை ஆஸ்பத்திரியிலையோ போய் நீங்கள் பார்த்துருங்க. புத்திர பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி திருமண தடை அப்படின்னு இருக்கக்கூடிய சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ திருமண தடையில் இருக்கிறவங்களுக்கு தடை நீங்கி உங்களுக்கு ஒரு வழிபிறக்கும். உங்களுடைய துணை, வாழ்க்கை துணை எந்த பக்கம் இருக்குது, யார் மூலமாவது ஜாதகம் வந்து சேரும், ஒரு பரிவர்த்தனை ஆகும். அது பரிவர்த்தனை மூலமாக பரிவர்த்தனையாளர்கள் மூலமாகவும் கிடைக்கலாம், இல்லை எங்கேயாவது நீங்கள் யார்கிட்டயாவது ஜாதகம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு அந்த தகவல் வரலாம். அதனால் திருமணம் நடக்கும். இந்த திருமணம் நடக்கும்னு சொன்னால் நான் ஏற்கனவே ராசிக்கு சொன்ன மாதிரி தான், போன ராசிக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான், ஏற்கனவே முடிவானதை வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னா அந்த மாதம் கண்டிப்பாக ஆவணி மாதம், அதாவது பங்குனி மாதம் திருமண மாதம், அந்த திருமண மாதத்தில் திருமணம் நடக்கிறது தானே, தாராளமாக நடத்தலாமே. அதனால் தைரியமாக நல்ல நாள் பார்த்து ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பீங்க, அது திருமணத்துக்கு உண்டான மாதம் நல்ல மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் திருமணம் ஆகாத திருமண தடையில் இருக்கிறவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எங்கே இருந்தாலும் பொண்ணு தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுபடி இந்த மாத பலன்படி கிடைக்கலன்னா நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதை ஆராய்ச்சி செய்பவர்களிடம் நல்ல முறையில் பார்ப்பவர்களிடம் சென்று கொண்டு பார்த்து இதுக்கு உண்டான பலன்கள் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொழில் வியாபாரம் அப்படின்னு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அதுவும் ஒரு நல்ல பலன் தான். அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கலாம், கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்நோக்கியும் இருக்கலாம், சில விஷயங்களுக்காக கட்டப்பட்டு அதை நிறைவேற்றக்கூடிய மாதமாகவும் இதை வச்சுங்க. வாழ்க வளர்க வேண்டும் சுமம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.